அடுத்து நாங்கள் ஐசி மற்றும் ஜிஎஸ்டிஎன் ஆகியவற்றை டிகோடிங் செய்கிறோம். இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் கோடிலிருந்து தொடங்குவோம். இது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடால் வழங்கப்படுகிறது. நீங்கள் அதை பெற்றவுடன் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சொந்தமாகிறது. உங்களிடம் இந்த அடிப்படை ஆவணங்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், அதாவது பான் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் மற்றும் பிசினஸ் ப்ரூஃப் போன்றவை. விண்ணப்பிக்க டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் ஒரு அக்கவுண்டை உருவாக்கி அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி ஆவணங்களை பதிவேற்றவும். டிஜிஎஃப்டி உங்களுக்கு ஒரு ஐசிஐ வழங்கும். இப்போது சரக்கு மற்றும் சேவை வரி ஐடென்டிபிகேஷன் நம்பர். இந்த 15 இலக்க கோட் உங்கள் வணிக வகை மற்றும் இருப்பிடத்தை வரையறுக்கிறது. ஜிஎஸ்டிஎன் விண்ணப்பத்திற்கு தேவையான சில அடிப்படை ஆவணங்கள் பின்வருமாறு. ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அல்லது ஜிஎஸ்டி மையத்திற்கு செல்லவும். நினைவில் கொள்ளுங்கள், வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2023 அத்தியாயம் 2 மற்றும் பிரிவு 2.05 படி எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு ஐசி பெறுவது கட்டாயமாகும். ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் விளைவாக ஒரு நிறுவனத்தின் தனித்துவமான அடையாளத்தை பராமரிக்கும் நோக்கில் ஐசி இப்போது பான் போலவே ஆன்லைன் விண்ணப்பத்தின் அடிப்படையில் டிஜிஎஃப்டியால் தனியாக வழங்கப்படுகிறது. எனவே எதுவாக இருந்தாலும் இந்திய அரசால் மேலும் எளிமைப்படுத்தப்படும் வரை ஏற்றுமதிக்காக ஐஇசி அவசியம்.